திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா ஹே கொன்றை அணி சடையான் தன்னை கதிர்விடு மாமணி பிறங்கு கனக சோதி மாமணி பிறங்கு கனக சோதி கனக சோதி தெரிவை ஒரு பாகத்தானே சர சரம் சரசரம் நற்றாயனை நாயேன் முன்னை பந்தம் அறுத்து ஆளாக்கி ஆளாக்கி அழக்கி பணி கொண்டு ஆங்கே நூல் தமிழ் மாலை பாடுவித்து தமிழ் மாலை பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்தேன் என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானே திருவருளினானே என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானே செங்காட்டம் குடியதனில் கண்டே நானே கண்டேன் கண்டேன் நானே செங்காட்டம் குடியதனில் கண்டேன் திருச்சிற்றம்பலம் நம்ம ஐயா தருமபுரத்தார் இந்த பாடலை தன்னுடைய சொற்பொழிவு தொடங்கும் பொழுது எப்பொழுதும் பாடுகின்ற வழக்கம் உண்டு அந்த நினைவு இன்று அடியேனுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் அதே பாடலை இங்கே தொடக்க பாடலாக பாடி எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது பெருமான் கருணையை நீள நடைந்தடியின் நித்தலும் கைதொழுதும் வணங்கி மகிழ்ந்து எல்லாம் வல்ல குருநாதராக நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து வருகின்ற தர்மயாதினத்தினுடைய நட்சத்திர குருமணிகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழிமைகளால் பணிந்து வணங்கி எனக்கு நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானே என்று அவருக்கு எப்படி பெருமான் இருந்தாரோ எனக்கு அவர் அப்படியாக இந்த தமிழ் மாலையை சொல்லி கொடுத்து இங்கே நிற்க வைத்திருக்கின்றார் குருநாதரின் பொன்னார் திருவடிகளை பணிந்து வணங்கி இங்கே மேடையில் விற்றிருக்கக்கூடிய பெருந்தகைகளுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி எதிரே வந்திருக்கக்கூடிய பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம் மிகப்பெரிய ஆளுமைகளை இந்த மேடையில் வைத்துக்கொண்டு சமயத்திற்காகவும் தமிழுக்காகவும் நம்முடைய திருமுறைகளுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆளுமைகள் நடத்தக்கூடிய விழா இந்த விழா பதினான்கு ஆண்டு காலமாக நம்முடைய இசை பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களை நாம் நினைவில் வைத்து கொண்டாடுகின்றோம் அவருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு இந்த நூற்றாண்டில் இந்த இடத்தில் பேசுவது என்பது ஞான வாக்கில் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வை வையத்து முன்னம் நீபுரி நல் வினை பயன் என்று சொன்னால் அது மிகையாகாது எனக்கு நம்முடைய பேராசிரியர் பனசை மூர்த்தி அவர்கள் ஒரு தலைப்பை கொடுத்தார்கள் பண்ணும் பதிகமும் குறித்து தருமபுரத்தாருடைய அடிச்சுவட்டிலிருந்து நீங்கள் பேச வேண்டும் என்று பணித்தார்கள் எனவே அவருடைய திருவடிகளை பற்றிக்கொண்டு நம்முடைய வள்ளலார் சொல்லுவது போல நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்பது போல நீங்கள் இந்த சிறு பிள்ளையின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தர்மபுரத்தார் சொல்வதாகவே நினைத்துக் கொள்ளுமாறு உங்களை பணிந்து வேண்டி தமிழ் என்று நாம் சொல்லும் பொழுது தர்மபுரத்தார் இப்படி குறிப்பிடுவார் திருநாவுக்கரசர் முதல் திருப்பதிகத்திலேயே சலம் பூவடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் இசைக்கு முக்கியத்துவம் இருந்திருந்தால் தாளத்திற்கு முக்கியத்துவம் இருந்திருந்தால் நம்முடைய அப்பர் பெருமான் இசையோடு தமிழ் பாடல் மறந்தறியன் என்று குறிப்பிட்டிருப்பார் ஆனால் தமிழோடு இசை பாடல் என்று குறிப்பிட காரணம் தமிழை இசையோ தாளமோ கரைத்து விடக்கூடாது தேவாரம் இசையில் வாழவில்லை தாளத்தில் வாழவில்லை தமிழ் சொல்லில் வாழ்கிறது என்று சொன்னவர் நம்முடைய தர்மபுரத்தார் ஏன்னா இன்று தேவாரம் பாடுகின்றோம் தேவாரம் படிக்கின்றோம் பாராயணம் செய்கின்றோம் ஆனால் சொல் சிதைவுகளை நாம் ஆங்காங்கே பார்க்க நேரிடுகிறது எல்லா சொல்லும் பொருள் குறித்தன என்பது நம்முடைய தொல்காப்பியம் ஒவ்வொரு சொல்லிலும் மந்திரம் பொதிந்திருக்கிறது வடமொழி மந்திரம் மட்டுமல்ல நம்முடைய மறைந்த சேக்குழார் அடிப்படையவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார் வடமொழி தேவபாஷை என்றால் தமிழ் மகாதேவ பாஷை என்று குறிப்பிடுவார் அவருடைய அற்புதமான திருமகனார் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள் தமிழ் மகாதேவ பாஷை என்று குறிப்பிடுவார் மூர்த்திகளுக்கெல்லாம் பொற்கிழியை நிறுவியவர் அந்த பெருமகனார் எங்கள் தஞ்சையில் வாழ்ந்தவர் அப்படி தமிழ் என்று நாம் பார்க்கும் பொழுது எளிமையும் இனிமையும் தமிழ் எனலாகும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய திருமுறைகள் திருமுறைகள் எளிய பதங்கள் இனிமையான பதங்கள் அதை இசையோடு நாம் பொருத்தி பார்க்க நமக்கு உரிமை உண்டு ஆனால் இசையில் அதை கரைத்து விடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை எனவே தமிழ் இசை பாடும் பொழுது திருமுறைகள் பாடும் பொழுது வேலையில்லை வேலை இல்லை என்பது தருமபுரத்தாருடைய கருத்து அவர் அதனால் என்ன செய்வார் அந்த ஆலாபனை செய்கின்ற நேரத்தில் பதிகத்திலிருந்து இன்னும் இரண்டு பாடல்களை பாடிவிடலாமே என்று ரொம்ப அழகாக குறிப்பிடுவார் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அவருடைய பொழிவுகளை கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் அடியேன் அதில் அவர் குறிப்பிடுகின்ற செய்திகள் மிக பெரும் ஆராய்ச்சியாளர்கள் மிகப்பெரும் இசையறிஞர்கள் மிகப்பெரும் பல்கலைக்கழக பேராசிரியர்களுடைய எண்ணத்திலெல்லாம் உதிக்காத செய்திகளெல்லாம் அவருடைய அந்த எண்ணத்தில் பெருமான் உதிக்கச் செய்து அவர் அதை வெளிப்படுத்துவார் ஒரு கட்டுரையாளரை போல ஒரு அறிஞரைப் போல ஒரு ஆய்வு மாணவரை போல இன்னும் சொல்ல போனால் பல் பல்துறை வித்தகரை எதிரில் வைத்துக்கொண்டு தான் ஒரு சாதாரண ஒரு மனிதனைப் போல அவருடைய அந்த பாங்கு இன்று இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான்கு கற்று வந்துருச்சு வந்துருச்சுன்னா இன்னைக்கு அவனை கையில் பிடிக்க முடியல அந்த இதழில் எழுதியிருக்கேன் இதில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளுகிறான் ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதி அதை அவர் தயார் செய்து கொண்டு வந்து பேசுவார் குறிப்பில்லாமல் பேசி நான் பார்த்ததில்லை அவ்வளவு நுணுக்கமான செய்திகள் ஒன்றுமில்லை மாதர் மடப்பிடியும் என்று ஒரு பதிகம் நமக்கு தெரியும் திரு தருமபுர பதிகம் அந்த பதிகத்தை முதல்ல பாடி காட்டுவார் யாழ்முறி பண்ணலை மாதர் மடப்பிடியும் மடகன்னும் அன்னதோர் நடையுடை மலை மகள் நடையுடை மலை மகள் நடைமுடை மலை மகள் நடைமுடை மலை மகள் ஆ மலை மகள் மலை மகள் தொன்னை என்ன மகிழ்வு மலை மகள் தொன்னை என்ன 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 வேறுபாடு இதில் சிறப்பு இருக்கிறது யாழ் யாழ்முறிப்பன் திருநிலகண்ட யாழ்ப்பாணர் இதை யாழில் மீட்ட முடியாமல் விக்கித்து நின்றார் பெருமான் சம்பந்த பெருமான் அவரை சமாதானப்படுத்த வரலாறு நமக்கு தெரியும் ஆனால் இலக்கண பேராசிரியர்களுக்கெல்லாம் உதிக்காத ஒன்று தமிழ் இசை அறிஞராகிய தர்மபுரத்தாருக்கு உதித்தது என்ன அப்படின்னா இதில் ஞான சம்பந்த பெருமான் இரண்டு நடைகளை பயன்படுத்துகிறார் ஒரே அடியில் எடுத்துக்கொண்டாலும் அதில் நடை இருக்கும் எந்த எடுத்துக்கோங்க நம்ம திருவையாறு தேவாரம் பற்றறுத்து அருள் செய்ய துணிந்தவன் தோலோடு நூல் துதை மார்பினில் பினிந்தவன் அறவொடம் பெருநில அமை கொண்டு அநிந்தவன் வளநகர் அந்த ஒரே நடை நடை மாற்றம் இல்லை ஆனால் இந்த யாழ்முறைப் பதிகத்தில் ஒரே அடியில் இரண்டு நடைகள் பேசுகின்றன முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா மதர் மடப்பிடியும் மட அன்ன அன்னதோர் இதுவரி ஒரு நடை அடுத்து பாருங்கள் இதுக்கு பேர் முறிவரின்னு தமிழில் பேர் தமிழ் முறித்து பாடுவதால் இதற்கு முறிவரின்னு பேர் இந்த முறிவரியை பயன்படுத்துகிறார் அந்த முறிவரி தான் பின்னாடி யாழ்முறின்னு மாறுச்சு சிலப்பதிகாரத்தில் முறிவரி என்ற ஒரு பகுதி உண்டு அந்த முறிவரி பின்னாடி யாழ்முறின்னு மாறுச்சு முறிவரியை பயன்படுத்துகிறார் ஏன் வாசிக்க முடியல அப்படின்னா இதை வயலின்ல வாசிக்க முடியும் ஏன் யாழில் வாசிக்க முடியாது அப்படின்னா யாழ் மீட்டுவது இப்படி அல்ல இப்படி நிறைய பேருக்கு யாழ் மீட்டுறது எப்படின்னு தெரியல இப்படி மீட்டுவது அல்ல இப்படி சுண்டி மீட்டுவது யாழ் அப்போ முதல் நடையில் மாதர் மட பிடியும் வாசிடலாம் மட அன்னமும் அன்னதோர் அப்புறம் மலை மகள் மேல போயிடுது மேலே போன உடனே கீழே அது என்ன பண்ணுது மகள் தந்தி அந்தரும் வாசிக்க முடியாது இப்ப இங்க தான் நம்ம இது இசை இது இசை ரெண்டு நடையை பயன்படுத்துகிறார் இது இசை இயலில் கொண்டு வர இருப்பாருங்க தர்மபுரத்தார் ஒரு செயலுக்கு ஒரு உவமையை பயன்படுத்துவது தமிழ் மரபு அவன் எப்படி இருக்கிறான் பனைமரம் மாதிரி இருக்கான் உயரமாக இருக்கான் ஒரு உவமை அவள் முகம் எப்படி இருக்கிறது நிலவு போல் இருக்கிறது ஒன்று நிலவு மாதிரி இருக்கு தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரே செயலுக்கு ரெண்டு உவமையை பயன்படுத்த முடியாது ஆனால் ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடலில் மட்டும் இந்த பதிகத்தில் மட்டும் ஒரே செயலுக்கு இரண்டு ஓமையை பயன்படுத்துகிறார் அம்பாளுடைய நடை அன்னத்தை போலவும் இருக்கு பெண் யானையை போலவும் இருக்கு ஏன்னா அந்த நடையில் மாற்றம் மட்டுமல்ல இந்த பதிகத்தினுடைய இலக்கண அமைப்பிலும் மாற்றம் இருக்கிறது இந்த நடையும் மாற்றம் அந்த நடையும் மாற்றம் பாருங்க மாதர் மடப்பிடியும் பிடின பெண் யானையைப் போலவும் இருக்கு மட அன்னமும் அன்னதோர் அன்னத்தை போலவும் நடக்கிறார் ரெண்டு நடையை அந்த அம்பாளுடைய நடையோடு ஒப்பிட்டு சொல்லி இந்த பாடல் இப்படி இரண்டு இரண்டு நடைகளை கொண்டு வருகிறது என்று இலக்கணத்தோடும் இசையோடும் இயலோடும் பொருத்தி பார்க்கின்ற பார்வை அவருடைய பார்வை வேற யாரும் இதுவரை பார்த்ததில்லை அதே மாதிரி பண் அவர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பண்ணாக எடுத்து சொல்லுவார் காந்தார பஞ்சமம் ஐயாவுடைய ட்ரேட்மார்க்குன்னு ஆங்கிலத்தில் இல்லை அது மாதிரி காந்தார பஞ்சமம் அப்படின்னு சொன்னால் அது தர்மபுரத்தார் தான் இது போன்ற மைக்கெலாம் தேவையில்லை இந்த இடத்திலிருந்து தர்மபுரத்தார் திருமுறை வகுப்பு நடத்தியிருக்கார் அந்த இடத்துல நாம் அமர்ந்துருக்கிறோம் அந்த இடத்தில் நின்று கொண்டு பேசுகிறோம் எவ்வளவு பெருமை பாருங்க அப்படி காந்தார பஞ்சமம் அதை எங்கெல்லாம் பாடியிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு எடுக்கிறார் இது எல்லாமே தர்மபுரத்தாருடைய பதிவுகள் எங்கெங்க காந்தார பஞ்சமும் பாடியிருக்கிறாங்க அப்படின்னா எங்கெல்லாம் தொலைவில் இருந்து பெருமானை அவர்கள் கண்டார்களோ அங்கெல்லாம் காந்தார பஞ்சமம் என்கின்ற வீச்சு அதிகமுடைய பண்ணை ஞானசம்பந்தர் பயன்படுத்துகிறார் இதை பின்னால் வந்த நம்பி ஆரூரர் அப்படியே பின்பற்றுகிறார் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார் நம்முடைய திரு கொள்ளம்பூதூருக்கு ஞானசம்பந்தர் பெருமான் போகிறார் ஆற்றில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது பரிசில் இருக்கிறது ஓட்டுபவன் இல்லை பெருமான் அந்த கரையில் இருக்கிறார் இந்த கரையில் இருந்து பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் காந்தார பஞ்சமம் அது தர்மபுரத்தார் எப்படி தெரியுமா பாடுவார் கொட்டமே கமழும் கொள்ளம் கொட்டமே கமழும் கொள்ளூதூர் நட்டம் மாடிய நம்பனை நல்குமாறு அருள் நம்ப பாடணும்டா காந்தார் பஞ்சமோ அந்த கரையில் இருக்கிற சாமி கேட்கணும் ஒன்று இரண்டாவது பாருங்க கல்லோடு கட்டி கடலில் நம்முடைய அப்பர் பெருமானை பொழுது அந்த செய்தியை சொல்ற பதிகம் கல்லினோடு அதை எப்படி பாடுவார்னா என்னை கல்லினோடு பூட்டி அவன் கையர் உள்ளே நீர் புகனு என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீளக்குடியல் நல்ல நாமம் உந்தேன் அன்றே நம்பி ஆரூரர் திருவியாருக்கு போறார் காவிரி யாருக்கு அரபு ரெண்டு ஓடுது அக்கறையில பெருமாள் இருக்கார் இக்கரையில் நம்பி இருக்கிறார் பாடிய பதிகம் காந்தார பஞ்சமம் பரவும் பரி சொன்று இதெல்லாம் பாடிட்டு தாளத்தில் என்ன பண்ணுவார் தெரியுமா பரவும் பரி சொன்று நான் பண்டேவும் பயிலாதேன் இரவும் பகனும் நினைந்தாலும் எய்தினைய மாட்டேனான் கரவில் கமுகுண்ண தெங்கங்குலை கீழ் கருப்பாலை அறவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ முடிச்சிட்டு அது ஓலம் எடுகின்ற ஒலி எனவே ஐயாருடைய அடிகளேன்னு முடிக்கணும் இலக்கணப்படி தமிழ் இலக்கணத்தில் ஏகாரத்தில் முடிக்கணும் ஏன் ஓகாரத்தில் கூப்பிடுற சொல்லு ஓ ராமசாமி அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா இது அவர் சொன்ன வார்த்தை அதனால ஐயாருடைய அடிகளேன்னு முடிக்காம ஐயாருடைய அடிகளோன்னு முடிச்சார் அத அழுத்தமாக பதிவு செய்வார் அடிகளூ அங்க இருக்கிற விநாயகருக்கு ஓலமிட்ட விநாயகர்னு பேர் ஏன்னா வந்திருக்கிற நம்பியார் செய்தியை பெருமாண்ட ஓலமாக சொல்லிய காரணத்தினால் திருவையாற்றில் இருக்கிற விநாயகருக்கு ஓலம் விட்ட விநாயகர்னு பேர் பல ஊரில் விநாயகருக்கு வித்தியாசமான பெயர்களாக இருக்கும் நம்ம ஆரூரில் பார்த்தீங்கன்னா மாற்றுரைத்த விநாயகர் அதே மாதிரி அச்சது பொடி செய்த விநாயகர் அச்சிறுபாக்கம் அச்சது பொடி செய்த விநாயகர் அங்கே தான் இருக்கார் அச்சிறுபாக்கம்னு அந்த ஊருக்கு பேர் கோயம்புத்தூரில் ஒரு விநாயகர் இருக்கார் ட்ரான்ஸ்ஃபர் கணபதி நமக்கு விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா எங்கே விளையாட்டுக்கு சொல்லலை அதே மாதிரி கும்பகோணத்தில் ஒரு பிள்ளையாருக்கு பேர் வட்டி பிள்ளையார் வட்டிக்கு விடுறவர் இல்லை வட்டினால் கஷ்டப்படுறவங்க அந்த விநாயகர்கிட்ட வேண்டிட்டு வட்டி தொல்லை தீங்குமோ அதனால் வட்டி பிள்ளையார்னு கும்பகோணத்தில் இருக்கார் ஐயா வச்சுட்டு பேசக்கூடாது அவர் அந்த ஊர் தானே வட்டி பிள்ளையார் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் அது மாதிரி திருமுறை தலங்களில் இருக்கக்கூடிய விநாயகரை பற்றி மட்டுமே ஒரு தனி ஆய்வு செய்யலாம் என்று ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அடுத்தது பண்களில் நமக்கு எனக்கு தலைப்பு வந்து பண்ணும் பதிகம் மூன்று விதமாக பண்களை பிரிப்போம் பகல் பண்கள் இரவு பண்கள் பொதுப்பண்கள் அதில் பகல் பண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநீர்மை சும்மா ஒரு ஒரு வரிமட்டம் மங்கையற்கு அரசின் பாவை வரிவளை கை மடமா நீறநிர்மை காந்தாரம் செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகன கொண்டார் மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி இது காந்தாரம் பகல் பண் அடுத்து பியந்தை காந்தாரம் வேயூரு தோழி பங்கன் அடுத்து கௌசிகம் காதலி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தே நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளவது அம்மம் நம்ம சீவய வேம் பண் அடுத்து இந்தளம் சடையாய் என்னும் மால் சரண்மால் விடையாயும்மா வெறுவ விழுமாள் மடையார் கூவளை மலரும் மருகல் தகுமோ இவள் உள்மெலி வே அடுத்தது தக்கேசி பகல்பன் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் தாளம் ஈந்தவன் பாடலுக்கே தக்கேசி அடுத்தது நட்டராகம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் அடுத்தது சாதாரி தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே வலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்க நட்டபாடை கனி படநூரிய கடல் வண்ணனும் வேத கிளர்தா மரை மலர் மேல் உரை கேடில் புகழோனும் கேடில் அளவனும் அழலாகிய அண்ணா மலை அண்ணா மலை அண்ணாமலை அண்ணல் தளரா முருவல் உமை தலைவன் நடிசரணி தலைவன் நடி சரணே நட பாடை அடுத்து நின் தீர் பதமே மனம் பவித்தேன் அடுத்து காந்தார பஞ்சமம் இப்பதான் பாடி காமிச்சோம் அடுத்தது பஞ்சமம் கண் பொலி நெற்றிய திகழ்கையிலோர் வெண்மழுவன் புணர் கூடைய மிக பீடு மால்விடைய இது பஞ்சமம் இது இத்தனையும் பகற்பண்கள் இந்த பண்கள் எல்லாம் நம்முடைய நாயன்மார்கள் எங்கெல்லாம் பகலில் சென்றார்களோ அங்குதான் பாடியிருக்கிறார்கள்னு தர்மபுரம் ஐயா அவர்கள் நிறுவுகிறார்கள் பெரிய புராணத்தினுடைய துணை கொண்டு விடியற்காலை நேரம் மதுரை அம்பதிக்கு நெருங்குகிறார்கள் ஞானசம்பந்தாரும் திருக்கூட்டம் கோயில் அந்த கோபுரத்தை காட்டி ஐயனே இது என்னன்னு கேட்கும் பொழுது மங்கையர்கரசியார் வழிபாடு செய்கின்ற அங்கையற்கி உடனுமை சொக்கனுடைய கோயில் என்று சொன்ன பதிகம் பகற்பன் பதிகமாகிய புறநீர்மை அவர்கள் எங்கெல்லாம் அதே போல காந்தாரம் பாடிய இடங்கள் எல்லாம் பகல் நேரத்தில் இதை எப்படி சொல்றாரு பெரிய புராணத்தின் வழி கொண்டு எப்படி அப்படின்னா அதே மாதிரி இந்தளம் தான் பாடினார் திருமணம் தடைபட்டுச்சு விடியற் விடியற்காலை நேரத்தில் திருமணம் நடந்துச்சான் இன்னைக்கு புதுசா இல்லை நாலரை ஆறு முகூர்த்தம் நம்பி ஆரூரருடைய முகூர்த்தமே நாலரை ஆறு காலையில நாலரை ஆறு முகூர்த்தத்தில் அந்த முகூர்த்தத்தில் இந்த திருமணத்தை பார்ப்பதற்கு கதிரவன் வந்தான்னு சொல்றார் அப்ப விடியற் எழுதுறார் தேமரு தொடையல் தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமரு மனத்தான் போல கதிரவன் உதியம் செய்தான் கதிரவன் வந்தான் இதுக்கப்புறம் தடுத்தாட்கொண்டது கொண்டது போனது எல்லாமே பகல் பொழுது நம்பியாரூரர் இந்தளத்தை நிச்சயமாக பகலில்தான் தான் பாடியிருக்க வேண்டும் எனவே இது பகலில் பாடுகின்ற பண் என்பது நம்பியாருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது என்று நிறுவுகிறார் அடுத்து அதே போல இந்த பண் தான் பாடினாரா அப்படிங்கிறதுக்கு இருந்து எடுக்கிறார் முறையால் வரும் மதுரத்துடன் மொழி இந்தளம் முதலில் என்று இந்தள பண்ணில் பித்தா பாடிய செய்தியை சொல்லுகிறார் அதே போல் மலை மலையாக குண்டையூர் கிழாருக்கு பெருமாள் நெல் கொடுத்துட்டான் கொடுத்தது இரவு எந்திரிச்சு பார்த்தது விடியற் காலை பொழுது விடியற்காலை பொழுதில் எந்திரிச்சு பார்த்தாரா பார்த்த உடனே இதை திருவாரூருக்கு கொண்டு போனோம் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இன்னைக்கு பொருளை விட டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் அதிகமான வாடகை அதிகமாக இருக்குது அதனால் என்ன பண்ணார் தெரியுமா நம்பி ஆரூரர் ஒரு பதிகம் பாடினார் அந்த பதிகத்தினுடைய பண் நட்டராகம் நம்பிய அதிகமா பாடிய ரெண்டு பண்கள் ஒன்று தக்கேசி இன்னொன்று நட்டராகும் நீள நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தமே கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் கொடுத்தது சிவபெருமான் ஆளை கொடுக்க போகிறது சிவபெருமான் நெல் மலைமலையாக கொடுத்துருக்காரு அவர்கிட்டே இவர் போட்டு வாங்குறாரு சில நெல் பெற்றேன் இதான் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம எப்படி வேலை வாங்கணுன்ற சைக்காலஜி நிறைய வேலை இருக்குன்னு மலைச்சி போகிற மாதிரி சொல்லக்கூடாது வா பத்து நிமிஷம் செய்கிற வேலை நீ நினைச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சு போயிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் செய்கிற வேலையாக இருக்கும் அந்த சொல்கிறது இருக்கு பாருங்கள் மலைமலையாக நெல் குமிஞ்சிருக்கு அதை கொண்டு போய் எனக்கு திருவாரூரில் கொடுன்னு சொன்னால் எங்க சுவாமி மலைச்சிருவாரன்ட்டு குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஏதோ பொட்டலத்தில் மடிச்சு கொடுத்த மாதிரி பெருமான் அவை அட்டீ தர பணியே பகலில் பாடிய பண் நட்டராகம் பகற்பண் இப்படி சொல்றார் அடுத்து பாருங்க இரவு பண்கள் இரவில் என்னென்ன பண் தக்கராகம் தக்கராகம் வந்து இரவில் பாடுகின்ற பதிகம் நம்ம மடையில் வாழை குடையும் பொய்கை பொலக்கவுள்ள இந்த பதிகத்தில் இரவு நேரம் பூக்கக்கூடிய பூக்களினுடைய குறிப்புகள் காணப்படுகிறது எனவே இது இரவில் பாடியிருக்கிறார் எப்படி பாருங்க இரவில் பூக்கிற பூவான் அந்த பூவை ஏன் அப்படி எப்படின்னா பகலில் போமா அந்த பூ பார்க்க முடியாது நம்மளால் இரவுல போகும்போது எனவே இது இரவு பண்ணுக்கான பொருத்தமான பாடல் அடுத்து பழந்தக்கராகம் மாலை நேரத்தில் திருநெடுங்கலம் சென்று அணைந்தார்கள் அந்த நேரத்தில் அடியார்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு எனவே இடர்களையும் பதிகம் பாடுகிறார் என்ன பண் பாடுகிறார் பழந்த கராகத்துல மேல் வளரும் இது இரவு பண் மாலை அப்படியே சாயும் காலத்தில் இருந்து இரவு நேரத்தில் பண் நம்முடைய நாவுக்கரசர் திருப்பழத்துக்கு போன பொழுது அங்கே குயில்களை பார்த்து பாடுகிறார் நாவுக்கரசர் அந்த நேரத்தில் நிலவு வந்து எட்டி பார்க்குதுன்னு சொல்றார் பழந்தக்கராக பாடும் பொழுது நிலவு சூரியன் எட்டி சொல்லலை நிலவு எட்டி பார்க்குதுன்னா என்ன பொருள் இரவு நேரம் பழந்தக்கராக பாடியிருக்க சொல்கின்ற குயில் சொல்ல மாலை வரிவழற்றும் பழனத்தான் முலை முகிழ் விளங்கு முடி சென்னி நிலவு வருகின்ற நேரம் பழந்த கராகத்தில் பாடியிருக்கிறார் அதே மாதிரி கொடிமாட செங்குண்டூருக்கு வந்தார் இதுல அடுத்தது சீகாமரம் சென்னைக்கு நம்முடைய திரியான சம்பந்தர் வந்த நேரம் மாலை பொழுது ஏனென்றால் கதிரவன் சாயிந்தான் என்று அந்த பெரிய புராண குறிப்பு வருகிறது அப்பொழுது சிவனேசன் செட்டியார் அந்த எலும்பு கலையத்தை கொண்டு வந்து வைக்கிறார் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரருக்கு முன்னால் பாடிய பதிகம் சீகாமரத்தில் அமைகிறது அதே போல நம்முடைய கண்காட்டு நுதலானும் மாலை நேரத்தில் தான் பாடினார் என்ற குறிப்பு பெரிய புராணத்தில் வருது அதே போல நம்முடைய வைத்தீஸ்வரன் கோவிலாகிய புள்ளிருக்கு வேலூர் கள்ளார்ந்த பூங்கொன்றை கதிர்மதியம் இல்லையா மதமத்தம் என்ற பதிகம் பண்ணொன்ற பாடும் அடியார்கள் கொடியாக கண் காட்டு நுதலானும் கண்ணல் காட்டும் கையானும் மட்டீட்ட காணல் மடமயிலை கட்டியம் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்த பிழையுள்ளன பொருத்திடுவேரென்றடியேன் பிழைத்த நம்பி ஆரூரர் திருவண்பாக்கத்தில் படிய எல்லாமே சீகாமரம் எல்லாமே மாலை நேரத்துக்கு அப்புறம் பாடிய இரவு பெண்கள் அடுத்து கொல்லி கொல்லிப்பன் நல்ல கவனிங்க திருவதிகை வீரட்டானம் புறப்பட்டு நாவுக்கரசர் தமக்கையாரை வந்து சந்தித்த நேரம் மாலை பொழுது வயிற்று வழியால துடிக்கிறார் எப்படி நுணுகி நுணுகி பார்த்திருந்தால் இப்படி எழுத முடியும் மாலை பொழுது வந்து அணைகிறார் திலகவதியார் திருநீரு கொடுத்தாங்க திருவாளன் திருநீறு திலக இட பெருவாழ்வு வந்ததென வாங்கிக்கிட்டாரு அப்ப அவர் பாடிய கூற்றா எனவாறு கொல்லிப்பண்ணில் அமைகிறது அதே போல நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் மதுரையில் பெருவெற்றி பெற்று திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு வருகிறார் எதிரே சிவபாத இறுதியர் எதிர்கொண்டு அழைக்கின்றார் அந்த நேரத்தில் இவர் இருவரும் சந்தித்து கொண்ட காலம் மாலை பொழுது அந்த மாலை பொழுது நேரத்தில் தந்தையிடத்தில் அந்த பிரமபுரீஸ்வரரையும் அந்த திருநிலை நாயகியும் அங்கே விட்டுட்டு வந்தேனே அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டாரான் அதான் அந்த ஞான குழந்தை நம்மளா இருந்தா என்னென்ன கேட்டிருப்போம் கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு வந்தோம்னா அது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு கேட்டிருப்போம் ஒன்று ஆளுங்களை பற்றி கேட்டிருப்போம் இல்லை சொத்து பற்றிய பற்றி கேட்டிருப்போம் ஆனால் அவர் எதை கேட்டார் தெரியுமா பெண்ணில் நல்ல ஆளுடன் பெருந்தகை இருந்ததே அது கழுமலத்தில் பாடிய பாட்டு அல்ல கழுமலத்தை பற்றி வழியில் பாடிய தேவாரம் பெரியவராணத்தை படிச்சாதான் நமக்கு அது புரியும் அந்த பாட்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் யாதும் குறைவில்லை கண்ணில் நல்ல கழுமல வளநகர் எங்கே பண்ணார் மாலை நேரத்தில் பாடிய இரவு பண் அடுத்து கொல்லி கவ்வாணம் திருவாரூர் அந்த கொல்லிக்கப்பாணம் பாடிய இடங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு அதே போல முக்கியமான இடம் கொல்லிக்கப்பாணம் எங்கே பாடுகிறார் என்று சொன்னால் சித்தவட மடத்தில் நம்பி தங்கி இருக்கிறார் திருவதிகை விரட்டானத்துக்கு போகணும் அந்த திருவதிகை விரட்டானம் அப்பர் பெருமான் கைகளால் திருத்துண்டு செய்த இடம் எனவே அதை கால்களால் மிதித்து செல்வது ஆகாது என்று சித்தவட மடத்தில் தங்குகிறார் அந்த நேரத்தில் பெருமான் அவருக்கு திருவடி தீட்சை கொடுக்கிறார் இதை புரிந்து கொள்ளாமல் கடிந்து கொள்கிறார் நம்பி ஆரூரர் சும்மா சும்மா என்ன நான் என் தலையில வச்சு காலை வச்சு முதிச்சுன்னே இருக்கிறியே அப்படின்னு உடனே நான் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு சொல்லி பெருமான் தன்னுடைய காட்சியை காட்டணும்னே ஒரு பதிகம் பாடுகிறார் தம்மா நீ அறியாத சாதீயார் ஊழரே கொல்லிக்கபானம் இரவு நேரத்தில் பாடிய பதிகம் ஏன் இரவு நேரத்தில் கொல்லி கபானத்தை பாடுகின்றார் தர்மபுரத்தார் குறிப்பிடுகின்றார் இரவி மேல் கடலில் செல அணையும் திருவதிகை புறத்து அணைந்தார் இரவின்னா சூரியன் சூரியன் போய் கடலில் சாய்கின்ற நேரத்தில் அந்த ஊருக்கு போய் சேர்ந்தாராம் இரவி மேல் கடல் மேற்கு கடல் கிழக்கு தோன்றி மேற்குல மறையும் எவ்வளவு தெளிவா வருது பாருங்க இரவி மேல்கடலில் செல அணையும் பொழுது அணைய திருவதிகை புறத்து அணைந்தார் திருவதிக்கு உள்ள போல புறத்து அணைந்தார் சித்தவட மடம் அந்த நேரத்தில் பாடிய பெண் கொல்லி கவ்வாணம் அதே போல பாருங்க அடுத்தது இரவு பண்ணல வியாழக்குறிஞ்சி பெண் அவ்வினைக்கு வினை நமக்கு இப்பதான் நம்முடைய அற்புதமாக பன்னிசை பேரறிஞர் தர்வ நம்முடைய சர்க்குருநாதன் அவர்கள் அருமையா பாடினார் அந்த அவ்வினைக்கு வினை பதிகம் மாலை நேரத்தில் திருச்செங்கட்டங்குடி நம்ம இன்று கொடிமாட செங்குன்றில் இன்று திருச்செங்கோடு என்று வழங்குகின்ற கொடிமாட செங்குன்றில் அவ்வினைக்கு வினை பாடுகின்ற நேரம் மாலை பொழுது அடியார்களுக்கு ஜுரம் வந்தது ஜுரம் பகலில் வராது மாலை நேரத்தில் தான் ஜோரம் வரும் பகல்லாம் நல்லா இருப்பாங்க சாயங்காலம் ஆறாக விட விட விடவுடனே ஆடும் அது மாலை நேரத்தில் வரக்கூடிய நோய் எனவே அந்த மாலை நேரத்தில் பாடக்கூடிய பண்ணாகிய வியாழக்குறிஞ்சியில் பாடியிருக்கார் என்ன காரணம்னா வியாழக்குறிஞ்சிக்கு வெப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு காந்தாரத்துக்கு குளிர்ச்சியை தருகின்ற ஆற்றல் வியாழக்குறிஞ்சி பாடினோம்னா வெப்பத்தை உமிழும் அந்த பண் அந்த பண் வந்து சூடான ஒரு பண் அதனால் வியாழக்குறிஞ்சி பாடின இடங்கள்லாம் அந்த வெப்ப தேவைப்படுகின்ற இடத்தில் அதை பாடியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதே போல் மேகராக குறிஞ்சி கேட்கவே வேணாம் அது இரவு நேர பண் தான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவையாருக்கு சென்ற பொழுது அந்த மாலை நேரம் இருட்டிக்கிட்டு வருது அந்த நேரத்தில் போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடமார்கள் நடமா முழவு அதிர மழை 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 என்று சில சுலமந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே ஏ இந்த பாட்டில் ஒரு நகைச்சுவையும் சொல்லுவார் ஏன் எல்லா மந்திக்கும் அந்த சந்தேகம் வரல சில மந்தின்னு சொன்னார் அப்படின்னு ஒரு நகைச்சுவை சொல்லுவார் தருமபுரித்தார் அவருடைய கச்சேரி கேட்குறதுங்கிறது நமக்கு ஒரு பல்துறை அறிஞர்கிட்ட உட்காந்து பேசிக்கொண்டிருப்பதை போல இருக்கும் இசை மட்டும் இல்லை இயல் நாடகம் அப்படின்னு நடித்து காட்டுவார் அதில் சொல்லுவார் அந்த சில மந்தின்னு ஏன் சொன்னார்னா உள்ளூர் மந்திகளுக்கு தெரியுமா இந்த நேரத்தில் சாயரட்ச பூஜைக்கு முழவு வாசிக்கிறது வழக்கம் அதனால அதுங்கெல்லாம் பெசாமல் இருக்குமா இந்த வெளியூர்லேருந்து விருந்தினராக வந்திருக்கிற மந்தி இருக்கு பாருங்க அதுங்களுக்கு தான் அந்த பயம் வந்துருச்சான் அதனால சில மந்தின்னு சொன்னாராம் எப்படி ஒரு நுணுக்கம் பாருங்க பல மந்தி இல்லை சில மந்திக்கு தான் பயம் வந்துச்சு சில மந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாறு அடுத்தது குறிஞ்சி என்கின்ற அற்புதமான ஒரு பெண் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றும் டைய தீயதில்லே நே வெள்ளேரு ஒன்று இது பழைய பன்முறை இதை ரொம்ப சிரமப்பட்டு பாடிட்டு இருந்த பொழுது தான் எங்களை போன்றவர்களுக்கு அதனுடைய இன்னொரு வடிவத்தை கற்றுக் கொடுத்தார் எல்லாரும் படிக்கிற மாதிரி நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு தக்கிட்ட 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 தா இதில் எளிமையாக படிச்சிடலாம் நம்ம இல்லையா முத்து வீதான மணி பொற்கவரி முறையாலே குறிஞ்சிப்பண் எல்லாம் குறிஞ்சி பண்ணி என்ன பண்ண முடியும் இந்த தக்கிட்ட தக்கிட்டன்னு இல்லை உடனே திசுர நடையில் எளிமையாக படித்து விடலாம் அதையும் சொல்லி கொடுத்தார் அதேமாரி வாசி தீர் காசு நல்குவீர் வீர் வாசி காசு நல்குவீர் இதுதான் பழைய பன்முறை அந்த பன்முறை சிதையாமல் அதே பண்ணில் ஒரு வேக நடை வாசி தீரவே காசு நல்கு ஏசல் இல்லையே வாசி தீரவே எவ்வளோ அழகா இதெல்லாம் ஒரு போட்ட புதிய மெட்டுக்கள் அந்த குறிஞ்சி பண்ணில் வந்து மடித்தாடும் அடிமைக்கன் ரொம்ப கடினமான ஒரு பதமுடைய இலக்கணம் நம்ம இலக்கண பேராசிரியருக்கு தெரியும் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு அவர் இதே மாதிரி ஒரு எளிமையான மெட்டு மடித்தாடு மடிமை கணன்றிகே மனநே நிவாழும் தருமனார் தமர் செக்கில் இடும் போது தடுத்தாட்கொள்வர் கரதளத்தில் அருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புளியும் சிற்றம்பெருமானை பெற்றாமன்றே பெற்றாமன்றே குறிஞ்சி நிறைவாக பந்தாளி குறிஞ்சி என்ற இரவு பண் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞானசம்பந்தருடைய திருமணம் மாலை நேரத்தில் நடைபெற்றது அந்த திருமணத்தில் கல்லூர் மண்ணம் வேண்ட கழுமலம் பல்லூர் பெரு மண்ணம் பாட்டு மெய்யாய்த்திலம் சொல்லூர் பெருமண்ணம் நல்லூர் பெருமணம் மேயநம்பே நறும் பொழில் காழியுள் ஞான சம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமணத்தானேங் உறும் பொருளால் சொன்னேங் ஒன் தமிழ் வல்லே அரும் அவலம் இல அரும் ஏ இரவு நேரத்தில் தான் இன்றைக்கும் நடக்குது பெருமானுடைய திருக்கல்யாண முக்தி உற்சவம் நம்ம தர்மயாதினத்து கோயில் அல்லவா அந்த நெறி பிழராமன் ஒவ்வொன்றத்தையும் நடத்தக்கூடியவர்கள் இன்னைக்கு மாலை நேரத்தில் தொடங்கி இரவு நேரத்தில் முடியும் நிறைவாக மூன்றே மூன்று பொதுப்பண்களோடு நான் நிறைவு செய்து கொள்வேன் எனக்கு கொடுத்த இன்னும் நான்கு நிமிடத்தில் செவ்வழி மடக்கி இல்லையா நம்முடைய தினத்தினுடைய கட்டளைத் தம்பிரான் சுவாமிகள் எழுந்தருளுகின்றார்கள் பாருங்க பாருங்கள் கைலாய பரம்பரை கைலாய மால்வரையை பாடும் பொழுது திருக்கேதாரத்தை பொழுது சுவாமிகள் எழுந்தருளுகின்றார்கள் எனவே அவருடைய திருவடிகளை பணிந்து வணங்கி அடுத்து நிறைவாக இருக்கக்கூடிய பண் செந்துருத்தி என்கின்ற பண் நம்ம இன்னைக்கு இருபத்தி நான்கு பண்களையும் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு என்னும் பதம் போல நம்ம பார்த்துட்டோம் அதில் நிறைவாக இருக்கின்ற பண் செந்துருத்தி இது நம்முடைய நம்பி ஆரூரர் மட்டுமே நமக்கு பாடி கிடைத்திருக்கிறது மற்றவர்கள் பாடி இருக்கலாம் கிடைக்கல அதில் மூன்று வெளிப்பாடுகள் உண்டு தருமபுரத்தார் அதை அடியனுக்குச் சொன்னதை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்வேன் நம்பியாரூரருக்கு இடது கண் கிடைத்து வலது கண் கிடைக்கல எனவே வலது பக்கம் எல்லாம் அவர் விழுந்து உடம்பு முழுக்க சிறைப்பை ஏற்படுத்தி கொண்டு மிகுந்த கஷ்டத்தோடு திருவாரூர் அணைகின்றார் அந்த நேரத்தில் அவர் அருளிய அற்புதமான ஒரு பதிகம் மீளாடிமை என்ற பதிகம் அதில் முதல்ல பெருமாண்டத்தில் அப்படியே பணிந்து வேண்டுகிறார் தன்னுடைய கஷ்டத்தை மேல அடிமை உமக்கே ஆழ வேண்டாதே முழி போல் உள்ள

கோபமும் அழுகையும் ஆத்திரமும் கூடுது விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் கொன்றும் செய்ததில்லை என் கண் கொண்டே நீரே வழிபட்டீர் மற்ற கழுந்தான் தொழிந்தால் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வாழ்ந்து போதீரே வேகம் அடுத்து எதுவும் நடக்கல சாமிட்ட டோட்டல் சரண்டர் சரணாகதி இது மாதிரி பாடியிருப்பார் அவர் அந்த ஒழிப்பெயர் பார்த்தீங்கன்னா தெரியும் தர்மபுரத்தில் இப்படி பாடியிருப்பார் கரூர் கண்டத்தே என் தோல் முக்கன் கலைகள் பலவாகி ஆரூ திருமூலட்டான அடிப்பேரூரல் பாரூர் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் இது சரணாகதி சரணாகதி அடைந்தவுடன் அவருக்கு வழக்கன் கிடைத்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனவே நாம் இப்படியாக பகல்பண் ராப்பன் பொதுப்பண் என்ற அடிப்படையில் தர்மபுரத்தாரை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது என்று சொல்லி நிறைவாக ஒரு வாழ்த்தோடு நிறைவு செய்து கொள்வோம் வாழி திருமன்றம் கண்டமல கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவர் செவிகள் வாழியவனை வணங்கு சென்னி வாழியவன் சீர் பாடும் வாழி அவன் சீர் பாடும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி கவை கனகத் துரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அப்பியே